நாங்க யூடியூப் விட்டு குவிட் பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க ஒரு சீப்ரோ ஸ்பீஷஸ் ஃபாலோவரா இருந்தா மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உங்க ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணிருக்கோம். ஏன் வீடியோஸ் வந்து ரெகுலரா அப்லோட் பண்றது இல்ல? நான் கொஞ்சம் டீசன்ட்டா சொல்றேன், ரொம்ப பேடான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து வியூ ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வியூஸ் போயிட்டு இருந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஏன் வீடியோஸ் வந்து ரெகுலரா அப்லோட் பண்றது இல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல 2021ல ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போட்டிருந்தீங்க, ஆனா வீடியோஸே சரியா போட்டது இல்லையே அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன், ரொம்பவே பேடான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலி வீடியோஸ் வந்து நாங்கள் ரெகுலராக போடாததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறதுனால ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஸ்கூலுக்கும் போனோம். இப்படி இருக்கும்போது யூடியூப்ல வந்து எங்களால் அந்தளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் வந்து பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்தினால தான் எங்களால் வீடியோஸ் வந்து ரெகுலராக பப்ளிஷ் பண்ண முடியல. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட், எவ்வளோ ஹையான எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு ஹையான எஃபர்ட் போட்டு ஆல்டர்னேட் டேஸில் வீடியோஸ் தரத்துக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆல்டர்னேட் டேஸில் வீடியோஸ் வந்து வந்துடும். அண்ட் தென் நம்மளுடைய சேனல்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வியூஸ் போயிட்டு இருந்த அளவுக்கு இப்போ வந்து வியூஸ் போக மாட்டேங்குது. லைக் நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தப்போ 1,000 வியூஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ரீச் பண்ணுறது நல்ல ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் ஹாப்பினஸ் அப்பார்ட் சோகமும் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 20,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்கன்னு இருந்தாலும் 19,500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போதும் இப்போ நம்ம சேனலுக்கு 1,500லேருந்து 1,700 வியூஸ் தான் வந்து போகுது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கலாம் 20,000 பேருமே நான் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். பட் அந்த மாதிரியுமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு 5,000 வியூஸ், 3,500, 4,000 இப்படி நல்ல வியூஸ் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே, #10 கிவ்அவே அப்படின்னு இருக்கும். டைட்டில்லையுமே கிவ்அவே அப்படின்னு இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணாங்க. நம்ம 10 பேருக்கு வந்து கரெக்டாக கிவ்அவேவுமே லைவ் மூலமா செலக்ட் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம கிவ்அவே லைவ் பண்ணப்போ 150 பேர், 100 பேருன்னு வந்து லைவ் வாட்ச் பண்ணாங்க. வீடியோஸ் வந்து 5,000 பேர், 4,000 பேர், 3,500 பேர் இப்படி வந்து வியூஸ் வந்து போயிட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறோம். வியூஸ் வந்து ரொம்பவே லோவாக வருது. கொஞ்சம் பயமாக இருக்குது, வியூஸ் ரொம்பவே லோவாக போதே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எங்களுக்குள்ளே இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து தெரில. கிவ்அவே வந்து நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். திரும்ப கிவ்அவே தரது வந்து பிரச்சனை கிடையாது. நாங்களுமே ஐடியா பண்ணியிருக்கோம், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லோவாக இருக்குது சுச்சுவேஷன். அந்த ஒரு காரணத்தினால தான் கிவ்அவே வந்து அடுத்த கிவ்அவே எங்களால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியல.
கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக கிவ் அவே வந்து நாங்கள் ரன் பண்ணுவோம். அதனால் முடிஞ்சளவு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு வியூ கொடுத்தாலே போதும், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான். நம்ம ஒரு வியூ பார்க்கறதுனால என்ன பெரிய விஷயம் ஆயிட போதா அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்னு தெரியும். ஒரு 1500 பேர், 1000 நண்பர்கள் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் வந்து எங்களுக்காகையாச்சும் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்களுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையோ யூடியூப் மெயின் பேஜில் வந்தால் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஒரு வியூ அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஒவ்வொரு தடவையுமே எங்களால் வந்து கிவ் அவே அப்படிங்கிறது வந்து தர முடியாது. ஆல்ரெடி 5000 வந்து ஸ்பெண்ட் பண்ணி கிவ் அவே வந்து பண்ணியிருந்தோம். திரும்பவே எங்களால் 5000 ஸ்பெண்ட் பண்ணி கிவ் அவே பண்ணுற அளவுக்கு எங்களோட சிச்சுவேஷன் வந்து இல்லை. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்காக ஒரு பிரம்மாண்ட கிவ் அவே வந்து தருவோம். கிவ் அவே இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா மட்டும் வீடியோஸ் பார்க்காம நார்மல் வீடியோஸையும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயமே. இந்த ஒரு நேரத்தில் நாங்கள் ரொம்பவே ஒரு ஹெல்ப் வந்து கேட்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்பவே பேடான சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதை மற்ற யார்ட்டையும் போய் கேட்கறதுக்கு போல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயே டேரெக்டாக கேட்டுடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஓப்பன் டாக் வீடியோவே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோஸ்ட் பாப்புலர் வீடியோவான ஹவு டு டவுன்லோட் யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து 1 மில்லியன் வந்து ரீச் ஆகிற சுச்சுவேஷனில் இருந்துச்சு. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ப்ராப்ளம்னால அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். முன்னாடிலேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ப்ராப்ளம்னால வீடியோவை வந்து யூடியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வீடியோ மூலமா தான் எங்களுக்கு வந்து ரெவன்யூ, அதாவது சேலரி, இன்கம், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம், அது வந்து எங்களுக்கு வந்து அதன் மூலமா தான் ஜென்ரேட் ஆகி எங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோ இல்லாத போது கூகுள் ஆட்ஸ்ல வந்து பே அவுட் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. $100 வந்து நம்மளுடைய கூகுள் ஆட்ஸ்க்கு வந்தால் தான் நம்மளால் மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியும், மணி வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் $100 அப்படிங்கிறது ரீசெண்ட் சுச்சுவேஷன், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர்னு கூட சொல்லலாம், வரதே கிடையாது. எங்களால் மணியை வித்ட்ரா பண்ண முடியல. $100 அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வரமாட்டேங்குது. எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வீடியோ போட்டாலும் வியூஸ் கம்மியாக போகுது, அதுலேருந்து ரெவன்யூ அந்தளவுக்கும் வரமாட்டேங்குது. ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. ஸோ அதுதான் டேரெக்டாக உங்ககிட்டயே ஹெல்ப் கேட்டுடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஓப்பனாக நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ ப்ரீமியரில் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, லைவ் சேட் ஆப்ஷன் இருக்கும். லைவ் சேட்டில் சூப்பர் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அது இன்னுமே எனேபிள் பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது எனேபிள் பண்ணி எதுக்கு எனேபிள் பண்ணியிருக்கோங்கிறது எங்களுக்குமே சத்தியமாக தெரில. அந்த ஒரு சூப்பர் சேட் ஆப்ஷனில் மினிமம் நம்மளால் 20 ரூபீஸ் வரைக்கும் சூப்பர் சேட் வந்து பண்ண முடியும். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம சீவ்ரோஸ் கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனலில் ஃப்ரீ ஃபயர் லைவ் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருக்கும் போது கண்டிப்பாக டாப் அப் வந்து நம்ம பண்ணுவோம். மீதி இருக்க 20 ரூபாயில் எங்களுக்கு சூப்பர் சேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து அது உங்களுடைய கமெண்ட் ஹைலைட்டடாக இருக்கும், எங்களுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும், எங்களோட கூகுள் ஆட்ஸ் வேலெட்டுக்கு வந்து அது ஆட் ஆயிரும், ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். 10 பேர் ஒரு 20 ரூபீஸ் ஆட் பண்ணால் கூட எங்களுக்கு வந்து $1 அது வந்து கன்வெர்ட் ஆகி ஆட் ஆயிரும். அதில் அந்த மணி வந்து நமக்கு கிடச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கிவ்அவே வந்து கண்டெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரீமியரில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் சேட் பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஜாயின் பட்டனுமே வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். டோட்டலாக நம்ம சேனல் வந்து 2 பேர் தான் மெம்பர்ஷிப்லேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினச்சா கூட ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 300 ரூபீஸ் அப்படிங்கிறது தான் மினிமம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 59 ரூபீஸ்க்கே நம்ம வந்து மினிமமாக வந்து அமௌண்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம். 59 ரூபீஸ்க்கு தனியாக ஒரு போஸ்ட் வந்து மெம்பர்ஷிப்காக போடுவோம், தனியாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம், இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து 59 ரூபீஸ் சீப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 59 ரூபாய்க்கு மெம்பர்ஷிப்பில் எங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, எங்களுக்கு அது பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டன் அண்ட் சூப்பர் சேட் ஆப்ஷன் மூலமா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓப்பன் டாக்கை கண்டக்ட் பண்ணுவோம். அப்படி எங்களுக்கு மணி வந்து கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் இன்னும் பெருசாக வளரணும், கம்யூனிட்டியை நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக சீவ்ரோஸ் பிளாக்ஸில் வந்து எல்லாருமே ஆவலாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ, ஹோம் டூர், ஸ்டுடியோ டூர், ஆஃபீஸ் டூர், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம், கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஷூட்லாம் பண்ணியாச்சு, கூடிய சீக்கிரம் அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் லிங்க் வந்து வீடியோ லிங்க் தரேன். இப்போ வந்து சேனல் லிங்க் இருக்கும், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 950 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 50 சப்ஸ்கிரைபர்ஸில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் வேற லெவலில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம். கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணிடலாம்,
சீ ப்ரோஸ் கிரியேஷன் நண்பர்கள் நிறைய பேர் அந்த சண்டே ஸ்பெஷல் லைவ் மிஸ் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறது வந்து தெரியும். சீ ப்ரோஸ் vlogsல நம்ம சண்டே ஸ்பெஷல் லைவ் வந்து பண்ண போறோம் கூடிய சீக்கிரம். இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் தான். ஹோம் டூர் வீடியோ வரப்போது போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள்ட்ட பிசி வந்துருச்சு. பிசியை வச்சு ஏதாச்சும் பண்ணணும், நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீ ப்ரோஸ் கேமிங் சேனல்ல சீ ப்ரோஸ் லைவ்ங்கிற சேனல்ல பேர் வந்து சீ ப்ரோஸ் கேமிங் அப்படின்னு மாத்தியாச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் போய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெய்லியுமே பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங், ஃப்ரீ ஃபயர் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது பிசியில விளையாண்டு லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு என்டர்டைனிங் லைவ் ஸ்ட்ரீமிங்கா தான் இருக்கும். அதையுமே நீங்க ஒன்றும் பார்க்கலாம், போய் விசிட் பண்ணி பாருங்க. டெய்லியுமே லைவ் ஸ்ட்ரீமிங் ஷார்ப்பா வந்துடும். அதையுமே வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வ்ளாக்ஸ்ல மறக்காம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆயிரும், லைவுமே எனேபிள் ஆயிரும். சீ ப்ரோஸ் கேமிங்லயே கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து வேற லெவலா வந்து பண்ணிடலாம். சீ ப்ரோஸ் கம்யூனிட்டி இன்னுமே வளர்ந்துட்டே இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சீ ப்ரோஸ் கேமிங்கா இருக்கட்டும், சீ ப்ரோஸ் வ்ளாக்ஸ் இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம சேனல்லையுமே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இவன் நம்ம சேனலை விட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருமே, இவனுக்கு நம்ம சேனலை விட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருமே, இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிருவானே அப்படிங்கிற நினைப்பு அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நிறைய பேர் மனசுல வந்து இருந்துட்டு தான் இருக்கு. நான் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து 19,520 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்க ரீச் பண்ண போறோம்னா அதுக்கு காரணம் நாங்க அப்படிங்கிறது ஒரு சைட்ல இருந்தாலும், நாங்க எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் போட்டது ஒரு சைட்ல இருந்தாலும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுனாலதான் இந்த 20,000 கிட்ட நம்ம வந்து நெருங்கியிருக்கோம். நீங்க அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கறத ஒரு கிளிக் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. அதை என்னைக்குமே மறந்துடாங்க. கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லலாம், இவன் இன்னைக்கு வீடியோ போடுறானா அதுக்கு காரணமே நான் தான், நான் சப்ஸ்கிரைப் பண்ணதுனாலதான் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சொல்லலாம். உங்களாலதான் நாங்க, சோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கறது வந்து எங்களோட கோல் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க தான் அதுக்கான பேஸே, புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வ்ளாக்ஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், நம்ம சேனலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு வந்து கொடுப்போம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். பெய்ட் ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறோம். பட் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எங்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஹாப்பினஸ் வந்து எங்களுக்குமே வந்து இருக்கு. நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, யூடியூப் பத்தி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண தெரியல ப்ரோ என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நாங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இவ்வளவு விஷயங்களை வந்து நான் இந்த ஒரு வீடியோல சொல்ல வேண்டிய விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன். சப்போர்ட் பண்றதும் சப்போர்ட் பண்ணாததும் உங்க கையில இருக்கு. ஃபினான்ஷியலால என்னால சப்போர்ட் பண்ண முடியாது, இப்போ ஜாயின் பண்ணணும் பண்ண முடியாது, சூப்பர் சேட்டும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வியூ கொடுங்க, அது போதும். ஒரு கிளிக் பண்ணுங்க, அது போதும் தான் நான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளிக் கொடுங்க, வியூ பண்ணி ஒரு கிளிக் பண்ணுங்க, அதுவே எங்களுக்கு வந்து போதும். ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சீ ப்ரோஸ் கம்யூனிட்டி, சீ ப்ரோஸ் கிரியேஷன்ஸ்க்கு கொடுங்க. எப்பா கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஒரே டேக்லேயே பேசியிருக்கேன். எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா உங்க கையில தான் இருக்கு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்க நினைக்கிறேன். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் மீ ஜோஷ்வா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.